ஜனவரி 6 நம்ம மியூசிக் ரசிகர்களுக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு தினம், கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. காரணம், மொசாட் ஆஃப் மெட்ராஸ் கிராமி ஆஸ்கர் வினர் ஏஆர் ரஹ்மானுடைய பிறந்த நாள். அஃப்கோர்ஸ் ரஹ்மான் நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன். ஹம்பிள், சிம்பிள், ஆனால் எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் அப்படின்றது தான் நம்ம ஏஆர் ரஹ்மான், திலீப் குமார் என்கிற ஏஆர் ரஹ்மான். எனக்கு ஸ்கூல் டேஸில் நல்ல ஞாபகம் இருக்குது. 91 அப்படின்னு வரும்பொழுது, 91 ரோஜா காலகட்டத்தில், அதுவரை இளையராஜா இசை, தேவா போன்றவர்கள் இசையெல்லாம் கேட்டு வாழ்ந்து பழகிட்டு இருந்த காலகட்டத்தில், திடீர்னு சவுண்டே வேறு மாதிரி இருந்தது, பேட்டர்னே வேறு மாதிரி இருந்தது. அப்படியே வந்து ஒரு டெக்னோ ப்ரிசைஸாக உள்ள வர ஆரம்பிச்சது. அதிரடி பாடல்கள், அமைதியான இசை, ததும்பக்கூடிய விஷயம் எல்லாமே அன்றைக்கு இருந்த ட்ரெண்ட்லேருந்து மாறுபட்டு உள்ள ஒருத்தர் வந்திருக்கார். யாரா இவன்னு பார்த்தா, ஒரு சின்ன பையன், கீபோர்டோடு இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்துலையும் பார்த்தோம். ஒரு கேசட்டை ஓடி போய் வாங்கி அதை லேபிளில் பின்னாடி பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படின்றது ரஹ்மான் மூலமாக தான் ஆரம்பிச்சது. அதில் மாற்று கருத்தில் இன்ஃபேக்ட் ரஹ்மானோட கேசட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம். சிடிலையும் சரி, கடைசியாக கோரஸ் பாடினவங்க பேர் வரைக்கும், ஸ்ட்ரிங்ஸு, கிட்டார் வாசிச்ச எல்லாருக்குமே ஈக்குவிட்டபிள் கிரெடிட் கொடுத்துருப்பாரு. ஸோ அது ரஹ்மான் ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்றத காட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். பெரிய பெரிய இயக்குநர்களுக்கு அற்புதமான பாடல்களை போட்டு கொடுத்தாலும், அவருடைய குரல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாடல்களில் கம்பீரமாக ஒழிச்சாலும் நேராக பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக, சாஃப்டாக, கூலாக, ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு கல்ட் ஃபாலோயிங் அவருக்கு வர ஆரம்பிச்சது. அவருடைய சிம்பிளிசிட்டினால தான் சொல்லணும். எந்த லெவலுக்கு போனாலும், அது வந்து பாலிவுட்டில் போய் ஒரு தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்த மாதிரியான துறையில் அங்கே கோல வச்சுறதே கஷ்டம்னு போது ரொம்ப கேஷுவலாக அங்கே போனார். ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்தாரு, பட் ஸ்டில் அதே ஏஆர் ரஹ்மானாகவே இருந்தார். இங்கிருந்து எக்கச்சக்கமான டேலண்ட், சவுத்திலிருந்து தான் போனது இல்லாமல் எக்கச்சக்க டேலண்ட்டையும் அங்கே எடுத்துகிட்டு போனார். அஃப்கோர்ஸ் நான் பத்திரிகைக்காரனாக வந்த காலகட்டத்தில் ரஹ்மான் பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, அவர் கிட்டேருந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு, நாம் வெளி மனுஷனாக வெளியிலேருந்து இந்த துறைக்குள்ளே வராமல் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மை அவர் மேலே வச்சுருந்தோமோ, அது இம்மியளவும் மாறாத ஒரு கலைஞராக பக்கத்தில் உட்கார்ந்து அமரும்போது பார்ப்பதற்கான வாய்ப்பும் கிடைச்சிதுன்னு நினைக்கும்போது ஆச்சரியமாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் மிகப்பெரிய உச்சம் என்ன, தேங்க்ஸ் டு ரஹ்மான், நான் அவர் வாங்கின அந்த ஆஸ்கரை தொட்டு பார்ப்பதற்கான வாய்ப்பு கூட கிடைச்சிது. ரஹ்மானோட ஆஸ்கரை ஒரு பொட்டியில் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க, அவர் ஜெயிச்சு முடித்த மறுநாள் ஒரே ஆச்சரியம். எல்லா புகழும் இருவனுக்கே சொன்னவர் வரப்போகிறார், பார்க்க போகிறாரு, மார்னிங்லேருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ரஹ்மான் அவர் சாரை போய் பார்த்தோம், அன்று மதியம் அவரோட உட்காந்து உணவு இருந்த வாய்ப்பு கிடைச்சது, எல்லாம் பேசணும், எல்லாம் செஞ்சுட்டு அந்த ஆஸ்கரை நம்ம அப்படி தொடும்போது நமக்கே அவ்வளோ ஒரு ப்ரைடு, ஒரு ஒரு புல்லரிக்கிறதுக்கான ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்தது. நம்ம தொட்டு பார்த்து சந்தோஷம், பவுன்சர்ஸ் இருந்தாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸோட தான் அந்த ட்ராஃபி டிஸ்பிளே பண்ணப்பட்டது. அதை தொட்டு பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருந்தது. இங்கிருந்து கடல் கடந்து போய் தன் சாதனையை பறைசாட்டி அதை எடுத்துன்னு வந்த அந்த ரஹ்மான் ரெண்டு அதை தொட்டு பார்த்த ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அமைஞ்சது. பட் நாம தான் எக்ஸைட் ஆனோம், நாம தான் வந்து அவர்கிட்ட பேசும்போது ஆஸ்கர் ரஹ்மான் அந்த டயஸ் இத்தனை பேர் ஃபாரின் எல்லாம் பேசணும், அவர் வழக்கமான ரஹ்மானா சொல்லுங்கள், அப்புறம் அடுத்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரும் ஒன்றொன்னா. இவ்வளோ தான் அவருடைய டோனா. அந்த மணிரத்னம் படத்தை வந்து ஒரு டைலாக் காமெடியாக பண்ணும்போது மனோபாலஸ் ஏன் இவ்வளோ சத்தம் இன்னும் கொஞ்சம்ன்ற மாதிரி அவர் ரொம்ப நம்ம எவ்வளோ பேசணும் அந்த அவருக்குரிய அந்த மீட்டர்லேயே அவர் எப்பயுமே இருந்தது மிகப்பெரிய ஆச்சு. இன்னொரு தருணம் வந்து சொல்லணும், அவருடைய சிம்பிளிசிட்டிக்கு மிகப்பெரிய விஷயம்னா, ஒரு முறை ஒரு அழைப்பு வந்தது ரஹ்மான் சார் மீட் பண்ணணும் அவர் வீட்டில் அப்படின்னு. ஒரு 3-3.5 மணி வாக்கில் மதிய நேரத்தில் ஒரு மீட்டிங்னு சொன்னாங்க. ஆச்சரியம், ரஹ்மான் இரவு நேரங்களில் தான் ஒர்க் பண்ணுவார், பகலில் 3 மணிக்கு சந்திப்பாரா அப்படின்ற எண்ணத்தோடய அவர் வீட்டுக்கு போனோம். நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் சில பேர் அமர்ந்திருந்தோம், 3:00 ஆயிடுச்சு, அரை மணி நேரம் அவர் வரலன்னு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தனால வெளியே வந்து பேச ஆரம்பிச்சேன். சரி, ரஹ்மான் இன்னும் வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தா, சார் வந்துட்டார், வாங்க வாங்க பேசலானுங்க. என்ன காரணம்னு பார்த்தா, அவருடைய கார் ஜென்ரலாக இந்த மாதிரி மிகப்பெரிய குளோபல் ஃபேம் இருக்கிறவங்க ஒரு எஸ்யூவி ஃபாரின் கார்ஸ் இப்படி வருவாங்கன்னு நினச்சா, என்னை தாண்டி ஒரு சின்ன சாதாரண அப்பத்தி வந்த புதுசில் அந்த குட்டி நானோ கார் ஒன்று ட்ராவல் ஆச்சு, அதில் ரஹ்மான் உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னால், போசி ஐ மீன் அகெயின் அவருடைய சிம்பிளிசிட்டி தான், சார் நம்ம வேலையை முடிக்கணும், அது எதுவாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஹம்பிள்னஸ்ஸை நம்ம அவர்கிட்ட பார்த்தோம். அங்கே நாங்கள் பேசும்போதும் கூட, புகைப்படம் எடுக்கும்போதும் கூட, பக்கத்தில் உட்காந்து பேசி முடிச்சுட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜென் தத்துவ நிலையில் தான் ரஹ்மானை பார்க்க முடிஞ்சது சொல்லணும். அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட பார்த்ததில் நிறைய பக்தி, அமைதி, நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டிய ஒரு ஒரு பர்சனாலிட்டியாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தார். பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நம்ம யாரெல்லாம் பெரியவர்கள் நினச்சோமோ ரொம்ப யதார்த்தமாக அவருடைய ஒளிப்பதிவு கூட்டத்தில் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க அவரை பார்ப்பதற்கு. அதே மாதிரி மற்றொரு தருணம், மறக்க முடியாத ஒரு தருணம், ரஹ்மான ஒரு அலுவல் ரீதியாக சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இரவு நேரம் கிடைச்சது. 9:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸு, ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுற டைமு கம்போசிஷனில் இருப்பார், மூடு வேறு மாதிரி இருக்குமோன்னா போனப்போ அதே ரஹ்மானாக ஜாலியாக சிரித்து வரவே தருவாங்க, உட்காருங்கன்னு ஒரு தேநீர் அருந்தினோம்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தப்போ, சரி விஷயம்லாம் பேசி முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு கேட்ட அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் ஒத்துக்கிட்டு கிளம்பும்போது ஒரு புகைப்படம் எடுக்கலாமே அப்படின்னு பேச்சு வந்தப்போ, நான் என்னோட மொபைல் எடுத்து எடுக்க ட்ரை பண்ணி என்னமோ பண்ணேன், அது சரியாக வராததை புரிஞ்சுக்கிட்டார் அவர். என்னோட ஏர்ஜியும் புரிஞ்சுக்கிட்டு இருங்க ஏங்க கஷ்டப்படுறீங்கன்னு வாங்கி அந்த ரஹ்மான் கையால் ஒரு செல்ஃபி எடுத்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு அமிச்சு, அந்த ஒரு இது அவருடைய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு தாண்டி இதை செய்யணும்னு அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் ரஹ்மானாகவே
எப்பயுமே 91 வந்த புதுசில் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் ஆஸ்கர் வாங்கும் போதும் இருந்தார், அப்படியே தான் இப்படியும் இருக்காருன்னு சொல்லணும். மனசில் பட்டதை அப்பப்போ நேர தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனுஷராகவும் தன்னோட ட்விட்டர் தளத்தில் பதிவிடக்கூடிய ஒருத்தராகவும் தான் ரஹ்மான் இருந்திருக்காரு. பல அனுபவங்கள் இருக்குது அவரோட, அவரோட ஒர்க் பண்ணவங்க சொல்லி கேட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து ஒரு டிவைன்லி ஆர்டன் சைல்டு, ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கிற ஒரு சைல்டு. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பிளஸிங்ஸ் ஆஃப் அல்மைட்டி இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி கேட்டால் அந்த அனுபவங்கள்லாம் கேட்கும் போதே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சி, ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா, ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமானே சொல்லலாம் ரஹ்மான். குளோபலாக போய் இன்னும் ஆனால் தன்னோட லோக்கலை அப்படியே அந்த ரூட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் ரஹ்மான். அவருக்கு நம்ம தண்டோரா வாய்ஸ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் மேலும் இன்னும் அற்புதமான இசைகளை எங்களுக்கு கொடுத்து அடுத்த லெவல், அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவையும் தமிழ் இசையையும் எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லாங் லிவ் ஏஆர் ரஹ்மான் அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் இன் ஆல் யுவர் ஃபியூச்சர் எண்டேவர்ஸ் அண்ட் ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் மொசட் ஆஃப் மெட்ராஸ். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.